गाइस वेलकम बैक टू माय चैनल இன்னைக்கு வீடியோல நான் வந்து ஒரு நோ மேக்கப் மேக்கப் லுக் தான் எப்படி பண்ணலாம்ன்றத பத்தி நான் காட்ட போறேன் சோ இது வந்து எப்படினா ஒரு ஃபவுண்டேஷன் இல்லாம இல்ல கன்சீலர் இல்லாம எதுவுமே லைக் ஒரு ஹெவி மேக்கப் இல்லாம லைக் மேக்கப் போட்ட மாதிரியே தெரியாது சோ அந்த மாதிரியான மேக்கப் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் சோ அது எப்படி பண்ணனும் அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்த்து கண்டினியூ பண்ணுங்க तो எப்பமே ஒரு நோ மேக்கப் மேக்கப் லுக் பண்றீங்க அப்படினா உங்களோட ஸ்கின் प्रिपरेशन ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க ஸ்கின் வந்து நல்லா இருந்தாலே உங்களுக்கு பாதி மேக்கப் வேலை முடிஞ்சிடும் சோ ஸ்கின் பிரெப் நல்லா பண்ணிக்கோங்க லைக் ஒரு உங்களோட நார்மல் மார்னிங் ஸ்கின் கேர் இல்ல எனிக்கு லைக் நீ ஈவினிங் போறதா இருந்தா கூட ஈவினிங் ஸ்கின் கேர் எதுவா இருந்தாலும் அத நல்லா பண்ணிட்டு அண்ட் தென் உங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்க ஒரு நார்மல் ஸ்கின் கேர் ரூட்டின் கேட்டிங்கனா ஒரு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அது ரெண்டுமே நீங்க போட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேக்கப் அது ரெண்டு போட்டாலே உங்க ஸ்கின் வந்து நல்லா பிரெப் ஆகி இருக்கும் அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான திங் என்னன்னா அண்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னா சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் எதுவா இருந்தாலும் நீங்க போட்டுட்டு ஒரு 5 டு 10 मिनिट्स அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து ஆல்ரெடி மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் போட்டுட்டேன் ஸோ இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக மேக்கப்புக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ப்ரைமர் இருந்தால் நல்லது நான் சொன்ன அதே அந்த ஸ்கின் ப்ரெப் லைன்லேயே நம்ம பார்த்தோம்னா ப்ரைமர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கின் கேர் மாதிரி தான் ஸோ அது வந்து உங்கள் போர்ஸ்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் மேக்கப் போடாமலே உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரலாக இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் ஸோ அதனால் ப்ரைமர் போட்டால் நல்லாயிருக்கும் பட் இல்லைனா நீங்கள் நான் சொன்ன மாதிரி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் தட் நீங்கள் அலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ப்ரைமருக்கு என்னோட ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஸோ ப்ரைமருக்கு நான் வந்து இன்றைக்கி இந்த ப்ளூ ஹெவன்லேருந்து இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன் இது வந்து ஒரு சிலிக்கோன் பேஸ் ப்ரைமர் அகேன் சிலிக்கோன் பேஸ் ப்ரைமராக இருந்தால் ரொம்ப நல்லது ஏன்னா எஸ்பெஷலி நம்ம ஊரில் சம்மர் சீசன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மேக்கப் வந்து அப்படியே மெல்ட் ஆகாமல் பார்த்துக்கும் இந்த டைம் கொஞ்சம் ப்ரைமர் நீங்கள் ஜாஸ்தியாக போட்டால் நல்லது தான் நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா நான் மேக்கப் எதுவும் லைக் நான் போட போகிறதில்ல ஓன்லி நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஸ்கின் ப்ரெப்பில் தான் ஸோ அதனால் நான் ப்ரைமர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிறேன் லைக் இங்கெல்லாம் ஏன்னா நான் யூஸ்வலி அங்கெல்லாம் போட மாட்டேன் பட் இன்றைக்கி நான் வந்து போடலான்னு பார்க்குறேன் ஸோ அகேன் ப்ரைமர் போட்டுட்டுமே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து அடுத்த ப்ராடக்ட் போடுங்க ஸோ அடுத்த ப்ராடக்ட் நான் வந்து இங்கே ஒரு காம்பேக்ட் வச்சுருக்கேன் நான் சொன்ன மாதிரி நான் எந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் எதுவுமே போடாமல் ஜஸ்ட் காம்பேக்ட் மட்டும் யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கீங்க உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர்லாம் பிடிக்கும் நான் ஜஸ்ட் ஒரு 1 ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ஆனால் எனக்கு மேக்கப் போடாத மாதிரியும் இருக்கணும் பட் நான் கொஞ்சம் எனக்கு அந்த கவரேஜ் அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல காம்பேக்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படி உங்களுக்கு காம்பேக்ட் பிடிக்கலன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ் அகேன் அந்த ஸ்கின் ப்ரெப்லேயே நம்ம இருக்கணும் ஏன்னா மேக்கப் ஒன்றுமே போட போகிறதில்ல ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா பார்த்துக்கிட்டா மேக்கப் போடணுன்ற அவசியம் கூட இருக்காது ஸோ ஸ்கின் நீங்கள் நல்லா ப்ரெப் பண்ணிங்கனாலே பாதி வேலை முடிஞ்சிடும் என் ஸ்கின் ப்ரெப்பில் ஸ்ட்ரோப் க்ரீம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஈவன் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தாலுமே ஸ்ட்ரோப் க்ரீம்ஸ் ஒன்றும் அவ்வளோ ஆயிலியெல்லாம் ஆகாது நல்லா தான் இருக்கும் அது ஒரு ஹெல்தி க்ளோ கொடுக்கும் உங்கள் ஸ்கின்னுக்கு ஸோ ஸ்ட்ரோப் க்ரீம் மெயினாக ஆக்சுவலி நீங்கள் ஹோல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்தால் ஹோல் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுங்கள் பட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இந்த ஹை பாயிண்ட்ஸ் ஆஃப் யுவர் ஃபேஸில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஹைலைட்டர் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து என்கிட்ட ஸ்ட்ரோப் க்ரீம் கிடையாது ஆக்சுவலி மேக்கில் ஒன்று இருக்குது பட் அது சூப்பர் எக்ஸ்பென்சிவ் இல்லைனா பேக் காஸ்மெட்டிக்ஸ்லேயும் ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் இருக்குது அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பட் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது நான் வந்து இன்றைக்கி காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன் இந்த ஃபிட்மீலேருந்து இருக்கிற காம்பேக்ட் பவுடர் இது ஒரு நல்ல பவுடர் இதில் வந்து உங்களுக்கு கவரேஜ் நல்லா இருக்கும் ஸோ நீங்கள் மேக்கப் போடாத ஒரு ஆள்னா இது நீங்கள் போட்டாலே போதுமான அளவுக்கு இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் பவுடர் இந்த காம்பேக்ட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அது கூட வர அந்த ஒயிட் கலர் ஸ்பஞ்ச் வரும் இல்லையா அதையே கூட யூஸ் பண்ணலாம் பட் உங்களுக்கு அதில் அவ்வளோ வந்து உங்கள் ப்ராடக்ட் நல்லா ப்ரெஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சுக்கோங்க லைக் ஒரு மேக்கப் ஸ்பஞ்ச் மாதிரி அதை வச்சு நீங்கள் ப்ராடக்ட் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்கின்ல போய் செட்டில் ஆகும் மூவ் ஆகாமல் இருக்கும் அந்த ப்ராடக்ட்
ப்ரஷஸ் யூஸ் பண்ணுறதை விட இது வந்து ஒரு நல்ல டெக்னிக்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் சின்ஸ் உங்களுக்கு கவரேஜும் நல்லா கிடைக்கும்ன்றதுனால நீங்கள் கொஞ்சமான அமௌண்ட் ஆஃப் பவுடர் எடுத்தாலே போதும். பட் இதில் என்ன ஒன்றுனா உங்களுக்கு அப்படியே இந்த ஆக்னியஸ் ஸ்கார்ஸ் பிக்மெண்டேஷன் எல்லாம் கவர் ஆகி பர்ஃபெக்ட் ஸ்கின்னாலாம் தெரியாது, பட் உங்கள் ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி காட்டும். ஸோ அதுதான் இந்த நோ மேக்கப் மேக்கப்பில் கூட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு நான் அதே மாதிரி உங்களுக்கு கழுத்தில் டிஸ்கலரேஷன் இருக்குன்னா நீங்கள் கழுத்துலேயும் உங்கள் ப்ராடக்ட் போட்டுக்கோங்க. நான் அவ்வளோ வந்து மேக்கப் போட மாட்டேன் என்னோடய நெக்கில், ஏன்னா லைக் இந்த லைன்ஸில் போய் செட்டில் ஆகிக்கும், ப்ளஸ் எனக்கு நிறைய ஸ்வெட் ஆகுன்றதுனால நான் வந்து என்னோடய நெக்கில் அவ்வளோ ப்ராடக்ட் போட மாட்டேன். பட் என்னென்னா இந்த பார்டரில் மட்டும் நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிப்பேன், ஸோ தட் உங்களுக்கு அது ஏதோ ஒரு ஸ்டார்க் லைன் மாதிரி தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு க்ளோ இருக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஸ்கின். ஸோ இதெல்லாம் பாருங்கள், ஈவன் தோ நீங்கள் பவுடர் வச்சு செட் பண்ணாலுமே. அடுத்த ஸ்டெப் பேஸ்க்கு நான் அவ்வளோதான் பண்ண போகிறேன். எனக்கு ஒரே ஒரு ஸ்டெப் பிடிக்கும், விச் இஸ் ப்ளஷ். அது போட்டால் எனக்கு ஒரு மாதிரி ஹெல்தி க்ளோ, ஹெல்தியான ஒரு லுக் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அகைன் அது டோட்டலி ஆப்ஷனல், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் ப்ளஷ்க்கு வந்து இன்றைக்கி ஒரு சட்டிலான ஷேட் தான் போட போகிறேன். வெட் அண்ட் வைல்ட்லேருந்து இந்த மெலோ வைன் ஷேட் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து இதே ஸ்பஞ்ச் வச்சே நான் வந்து ப்ளஷ் அப்ளை பண்ணி போகிறேன். இதுவும் ஒரு நல்ல டெக்னிக். உங்களுக்கு வந்து ப்ளஷ் ரொம்ப நிறைய இருக்க வேண்டாம், இல்லை உங்கள் ப்ளஷ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்பஞ்ச் வச்சு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா ப்ளஷ் போட்டிங்கன்னா ஆக்சுவலி ரொம்பவே நல்லா இருக்கும், ஏன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ஸ்கின்னு. பேஸ்க்கு அவ்வளோதான். இப்போது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பார்ட் விச் இஸ் ஐப்ரோஸ். ஐப்ரோஸும் நிறைய பேர் ஃப்ரேம் பண்ண மாட்டிங்க, பட் அதுவுமே உங்கள் ஃபேஸை வந்து டோட்டலாக ஒரு மாதிரி ஃப்ரேம்டாக காட்டும். ஸோ ஐப்ரோஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் இந்த மிஸ்க்ளேர்லேருந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். இதில் ஆல்ரெடி வந்து ஒரு ஸ்கூலி வச்சு வரும், ஸோ இன்னுமே அது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ அடுத்து வந்து ஐஸ். ஐஸ்க்கு அகைன் டோட்டலி உங்கள் இஷ்டம், உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் பண்ணிக்கோங்க. ஐ ஷேடோ பிடிக்கும்னா ஐ லுக் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஐ லைனரோ இல்லை மஸ்காரா எது வேணால் போட்டுக்கோங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டெப் ஐஸுக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக மஸ்காரா தான். ஸோ நான் வந்து இந்த மேபிளின்லேருந்து இந்த கலாசல் வாஷபிள் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். வாட்டர் ப்ரூஃப் வேண்டாம். மஸ்காரா டன். இப்போ ஃபைனலி லிப்ஸ். லிப்ஸ்க்கு அகைன் நீங்கள் லிப்ஸ்டிக் போடாமல் கூட விட்டுடலாம், ஜஸ்ட் ஒரு லிப் பாம் போட்டுட்டு கூட நீங்கள் போகலாம். பட் நான் எனக்கு லிப்ஸ்டிக் போட பிடிக்கும்ன்றதுனால நான் போடுறேன். ஒரு நியூட்ரல் ஷேட் தான் நான் போட போகிறேன். இந்த நாய்க்காலேருந்து மேட்டுலாஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் இந்த ஷேட் ஷாய் அது போட போகிறேன். இது வந்து ஒரு ரொம்ப ஒரு டார்க் ப்ரௌன் கலர், ஸோ டஸ்கி ஸ்கின்க்கு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல் நியூட் கலராக இருக்கும். ஸ்
ஸோ எஸ் யூ கைஸ், இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். எனக்கு இந்த மேக்கப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நோ மேக்கப் மேக்கப் லுக் பிடிக்கும்னா இந்த லுக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்கப் போட்ட மாதிரியும் உங்களுக்கு தெரியாது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு. இதோட அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். டேக் கேர், பை.